பெத்த பொண்ணோட கல்யாணத்தை கண்ணால பாக்குறதா ஒரு அம்மாக்கு பெரிய சந்தோஷம். அத பார்க்க முடியலனா அந்த அம்மாவோட மனசு எவ்வளவு பாடுபடும்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் பொண்ணு. அந்த பொண்ணு தனக்கு தாலி கட்டும் போது அம்மா பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுவா. கல்யாணத்துல அம்மா இல்லைனா எந்த பொண்ணாலுமே சந்தோஷமா இருக்க முடியாது. இதெல்லாம் உணர்ந்து தான் உங்களை கல்யாணத்துக்கு கூட்டி வர சொன்னாங்க எங்க அம்மா சிவகாமி. என்னமா இது? உங்க கால்ல விழுந்த அழுதால என் பாவம் தீராது கண்ணுகளா. அம்மா உங்க வயசு என்ன எங்க வயசு என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கம்மா. இந்த உடம்பு வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் செய்யலாமா? இல்ல கண்ணுகளா, உங்க அம்மாவுக்கு பண்ண அத்தனை கொடுமைகளும் மன்னிச்சு என்னை செருப்பால அடிச்சது மாதிரி உங்க அம்மா இப்படி பெருந்தன்மையா உங்க எல்லாரையும் அனுப்பி என்னை கூப்பிட்டுருக்காங்க. என் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. உங்களை பெத்தவ புண்ணியவதி. அவங்க இங்க இல்ல, அதான் உங்க காலில விழுகிறேன் கண்ணுகளா. அவங்களை எமோஷனல் ஆக வேணாம்னு சொல்லு கலைவாணி. கலைவாணி அம்மாவை எமோஷனல் ஆகாம பாத்துக்க. எல்லாத்தையும் மறந்துட்டு தான் எங்க அம்மா உங்க அம்மாவை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதனால சங்கடம் இல்லாம அவங்களை வரச்சும். நிறைய வேலைகள், சடங்கு, சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. சடங்கு நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணணுமா? அதனால சீக்கிரம் அம்மாவை கூட்டிட்டு கிளம்பி வா. உனக்கு வர சொன்ன வண்டி வந்துடும். எதுவும் லேட் பண்ணாம கிளம்பி வந்துருங்க. சரியா? நான் அந்த வீட்டுக்கு என்னென்ன கொடுமைகளை செஞ்சேன் ஆனா எல்லாத்தையும் மன்னிச்சு தன்னோட பிள்ளைகளை அத்தனை அனுப்பி என்னை கூப்பிட்டுருக்கா சிவகாமி. நான் சொன்னேடி, நல்லது செஞ்சு நல்லது செஞ்சு எல்லாத்தையும் திருத்துற குடும்பம் அதான்னு சொன்னேன். கேட்டையா? அம்மா எல்லாத்தையும் கேட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேம்மா, என்ன மன்னிச்சிருமா? பாருடி, என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு அந்த கல்யாணத்துக்கு என்னை கூட்டு வர சொல்லி தன்னோட அத்தனை பிள்ளைகளும் அனுப்பி வச்சிருக்கா சிவகாமி. எனக்கு உடம்பெல்லாம் கூசி போச்சுடி. அடுத்த ஜென்மத்துல அந்த சிவகாமி போடுற செருப்பா பிறந்தாலும் அவ செஞ்ச நல்லதுக்கு ஈடாகாதுடி. ஏன் கெட்டவளா இருக்கிறதோ அடுத்தவங்களை கெடுக்கிறதோ என்னைக்கு இருந்தாலும் நல்லதுக்கு இல்லடி. உன் வாழ்க்கைய கெடுக்காதடி. தயவு செஞ்சு நீ கெட்ட வழிய விட்டுட்டு நல்ல வழிக்கு வாடி. அம்மா நான் திருந்திட்டம்மா. உன் மேல சத்தியம், அப்பா மேல சத்தியமா நான் திருந்திட்டம்மா. அம்மா எனக்கு அக்கா கல்யாணத்தை பாக்கணும்னு ஆசையா இருக்கும்மா. ஏ வேணாண்டி, வேணாம், காரியத்தை கெடுத்துறாத. உங்க அக்கா வாழ்க்கை நல்லா அமையட்டும். நீ திருந்திட்டேன்னு அவங்க நம்பணும் இல்லடி. எனக்கு கலைவாணி வாழ்க்கை நல்லா இருக்கணும்டி. நல்ல வேலை ஒளிஞ்சிருந்த, வெளியே வந்திருந்தேன்னா எங்க குழப்பம் நாரி போயிருக்கும். உன்னை பார்த்திருந்தா அப்படியே எங்களையும் அம்போன்னு விட்டுட்டு போயிருப்பாங்க. உங்க அக்கா கல்யாணம் முடியட்டுண்டி. நடுவில் வந்து நீ காரியத்தை கெடுத்துடாத. நாங்க கிளம்பின பிறகு நீ இந்த வீட்டில் இருக்கிறது நியாயம் இல்லை. யாராவது கோபிகிட்டையோ அந்த பெரிய மனுஷன் கிட்ட சொல்லிட்டா கலைவாணி வாழ்க்கை பாதிச்சிரும். அதனால நாங்க கிளம்பும்போது என் வீட்டுல உன்னை விட்டுட்டு போயிடுறேன். நீயும் கிளம்பு.
சத்தியமா சொல்றேன், உனக்கு கல்யாணம்னு ஒன்னு நடக்குமா அத நடத்தி பார்க்கற சக்தியோ வசதியோ நமக்கு இல்லையே அப்படின் பல நாள் யோசிச்சிருக்கேன். அப்படி ஒருவேளை உனக்கு கல்யாணம் நடந்தாலும் ஏதாச்சும் ஒரு கோயிலில் வச்சு ஏனோ தானம் தான் நடக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு மண்டபம் ஆளுக விசேஷம்னு எந்த குறையும் இல்லாம நடக்குதுன்னா இத நடத்தி வைக்கிற அந்த பிள்ளை கோபிக்கல்ல என் தலைய வச்சுதான் கும்பிடணும். மாமா அப்படி இல்லம்மா, நாம எல்லாருமே எல்லாத்தையும் பார்த்துட்டோம். வாழ்க்கையோட கடைசி காலகட்டத்தில் இருக்கோம். இன்னும் 10 வருஷமோ 15 வருஷமோ அதுக்கப்புறம் கஷ்டம் சந்தோஷம் நோய் நொடி கல்யாணம் பிரசவம் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. பல பேர் கூட சண்டை போட்டிருக்கோம், சமாதானமா ஆயிருக்கோம். இப்ப நின்னு நிதானிச்சு பாருமா, கண்ணுக்கு முன்னாடியே எத்தனை பேர் இல்லாம போயிட்டாங்க. போனவங்க இங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறாங்களா? இல்ல, இங்க இருக்கிறவங்க தான் போனவங்கள நினைச்சுக்கிட்டே இருக்கமா. இத்தனை வருஷத்துல எவ்வளவோ பார்த்த பிறகும் பக்குவம் வராம ஒருத்தர் மேல பகையும் வன்மத்தையும் வச்சுக்கிட்டே இருக்கணுமா? விடுமா. அவ பெத்த மக கலைவாணி, அவளோட கல்யாணத்தை ஆத்தாக்காரி பார்க்க வேண்டாமா? சிந்தாமணி, நீ எதையும் மனசுல வச்சுக்காத, வா உள்ள வா. ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேணாம் தாயி. ஏற்கனவே நீ பண்ண பாவம் போதும், இனிமே இந்த தப்ப பண்ணாத. என் கால்ல நீ விழுந்தா அத நான் எங்க கொண்டு போய் தீக்கிறது? வா, உன் மக கல்யாணத்தை கண்குளிர நீ பாரு. வா உள்ள வா, வா. அண்ணே அண்ணே, அம்மா வந்துட்டாங்கன்னு சிவகாமி அம்மா தான் உள்ள கூட்டிட்டு போனாங்க. அண்ணே, அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. பரிமலா, அண்ணே, கடவுள் கிட்ட நான் ஒரே ஒரு வேண்டுதல் தான் வச்சேன். அது என்ன தெரியுமா? கடவுளே, நான்
ஒரு சந்தர்ப்பத்தை மட்டும் ஏற்படுத்தி கொடுன்னு அழுது வேண்டிக்கிட்டேன். அவர் என் பிரார்த்தனைய கேட்டுட்டாரு. அண்ணே, நான் திருந்திட்டேன். இதெல்லாம் தேவையில்லை. யாருக்காலும் விட தேவையில்லை. எதுவா இருந்தாலும் அவங்க உங்க மனசுக்கு அவங்க நல்லவங்களா இருந்தா போதும். நான் நிஜமாவே திருந்திட்டேன். அதை நீங்க நம்பணும். எப்பவுமே போய் சொன்னவனா, தப்பு தப்பா பேசினவனா, ஆனா இப்ப நான் சொல்றேன் எல்லாமே சத்தியம். என்ன நம்புங்கண்ண. பரிமளா, நான் எப்பவுமே கலைவாணி சொல்றதான் நம்புவேன். இப்போ சொல்றேன், உனக்கான என்னோட அளவுகோல் கலைவாணி தான். நீ சரியில்லை, நீ ரொம்ப தப்பா இருக்கன்னு கலைவாணி தான் என்கிட்ட சொல்லிட்டே இருந்துச்சு. இப்ப அதே கலைவாணி தான் சொல்லுது, நீ திருந்திட்டேன்னு. நீ திருந்திட்டேன்னு கலைவாணி சொன்னதை கேட்ட பிறகுதான் நாங்க எல்லாருமே உன்னை கல்யாணத்துக்கு கூப்பிடுறக்கா வந்திருக்கோம். நான் திருந்திட்டேன்னு தெரிஞ்சாலும் கூட நீங்க அப்படியே பேசாமலே விட்டுருக்கலாமே. ஆனா என்ன தேடி நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நிக்கிறீங்களே. பரிமளா, தப்பு செஞ்ச ஒருத்தர் திருந்திட்டாங்கன்னா அதை நம்ம அங்கீகரிக்கணும். நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன்னு அவங்களை உற்சாகப்படுத்தணும். திருந்தினவங்களை நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னா அவங்களுக்குள்ள என்ன தோணும்? தப்பு பண்ணோம் அப்ப நம்மள மதிக்கல, நம்ம திருந்தின பிறகும் அவங்க கண்டுக்கல, அப்ப எதுக்காக நம்ம திருந்தணும்னு அவங்களுக்குள்ள தோணிருச்சுன்னா? நீ தப்பான பாதையில போயிட்டு இருந்த, இது தப்பு. நீ இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு, தப்பான பாதையில போக வேணாம். நீ முடிவு செஞ்சுட்ட, இப்ப நாங்க என்ன செய்யணும்? நீ இப்ப போறது சரியான பாதை பரிமளா. நீ இப்படியே போகலாம், நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம், சப்போர்ட்டுக்கு இருக்கோம்னு சொல்லணும். அதை சொல்லத்தான் இத்தனை பேர் இங்க இப்ப வந்திருக்கோம். நாங்க உன் கூட இருக்கோம் பரிமளா. இனி நீ நல்ல பாதையில தான் நடக்கணும். நல்லது பண்றதோட வேல்யூ ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கலாத்தையும் சவுந்தலாத்தையும். ஒரு காலத்துல அவங்க வந்தாலே பயந்து ஒதுங்கி போனவங்க எல்லாருமே இப்ப அவங்ககிட்ட வழிய போய் பேசுறாங்க. மனசு திருந்தின நீ இப்படி தனியா அழுதுட்டு இருக்க கூடாது. எங்க கூட வா. உங்க அக்கா கல்யாணத்துல நீ வந்து நிக்கணும். நீ வா பரிமளா, உனக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் நாங்க வாங்கி வச்சாச்சு, நீ வா. பரிமளா, எங்கெல்லாம் யாருக்குமே உன் மேல வெறுப்பு இல்ல. ஏன்னா நீயும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி தான். பழச எல்லாத்தையுமே மறந்துட்டு சிரிச்ச முகத்தோட கல்யாணத்துல வந்து நிக்கணும், சரியா? கலைவாணியோட கூட பிறந்த தங்கச்சி பேரு பரிமளா. எல்லாமே கூடி வருதேங்க. ஏன் மகதா ஓடி போயிட்டா? பரவாயில்ல, நான் ஆசைப்பட்ட மாதிரி அக்காவும் தங்கச்சியும் ஒன்னா எங்க வீட்டுக்கு வந்து விளக்கேத்துறாங்கன்னா அது எனக்கு சந்தோஷம் தானே. ஏப்பா பரசுராமா, ஓ அபிப்ராயம் என்னப்பா? எனக்கு ஓகேப்பா. ஓகேவா? டேய், நீ இன்னும் பொண்ணையே பாக்கலடா. ஐயோப்பா, ஏற்கனவே ரொம்ப லேட்டுப்பா, பொண்ணெல்லாம் பார்க்க வேண்டியது பாத்தீங்களா? உங்க பசங்கள ரொம்ப நோக அடிச்சிருக்கீங்க. இருங்க, எல்லாம் இருங்க, பொண்ணு சொந்தனா. இதுதான் கலைவாணியோட கூட பிறந்த தங்கச்சி பரிமளா. மாப்பிள்ள, நீங்க ஒரு தடவை பாத்துக்கங்க. ஓகேயா? எனக்கு ஓகேப்பா. ஓகே, வா. இங்க பார் பரிமளா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன், இன்னைக்கு உன் கல்யாணத்தை சேர்த்து நடத்திடலாம்னு இருக்கோம். இங்க பார். இப்ப அங்க மாப்பிள்ள உங்களுக்கு ஓகேன்னு கேட்டேனே, அவர் யார் தெரியுமா? கலைவன் கட்டிக்கு போற மாப்பிள்ளையோட கூட பிறந்த தம்பி பரசுராமன். அவர் தான் உன்னை இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு, உனக்கு ஓகேயா? என்னென்ன சொல்றது? எனக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை அமையும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. குடும்பம்னா என்னன்னு தெரியாத, அதோட அருமை பெருமை என்னன்னு புரியாத ஒரு முட்டாள்னா, அப்படிப்பட்ட எனக்கு எந்த பிடிப்பும் இல்லாம தெரிஞ்சுகிட்டு இருந்த எனக்கு ஒரு கல்யாணம், அதுவும் இப்படி ஒரு இடம்னு. என் அக்கா கூட ஒரே வீட்டுக்கு மருமகளா போறதுன்னா அதை விட எனக்கு என்ன சந்தோஷம்னா இருக்க முடியும்? பரிமளா, நீ முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா கலைவாணி சொன்னது மாதிரி நீ திருந்திட்டேன்னு நம்பி உன்னை கூட்டிட்டு வந்தோம். இப்போ ஒரு குடும்பத்துக்கு விளக்கேத்துறதுக்கு அனுப்புறோம். நீ முன்னாடி செஞ்ச தப்புகள் யார் யாரையோ பாதிச்சிருக்கலாம்,
ஆனா இனிமே நீ தப்பு செஞ்சேனா ஓ முகத்தை கூட பார்க்காம கட்டிக்க தயார்னு சொன்னார்ல மாப்பிள்ள, அவர் லைஃப பாதிக்கும். அது மட்டும் இல்ல கலைவனோட லைஃபை சேர்த்து பாதிக்கும். இனிமேல தயவு செஞ்சு தப்பு மட்டும் பண்ணிராதமா. அண்ணே மனசை விட்டு சொல்றேன்னு, இது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னா என்னனே தெரியாது. இன்னைக்கு தான் நான் அதை அனுபவிக்கிறேன். இதுக்கு காரணம் நீங்க தானே. சத்தியமா சொல்றேன், நான் நிச்சயமா உங்க பேரை காப்பாத்துவேன். ஏன் தெரியுமா? நான் கோபியோட தங்கச்சின்னு. இன்னைக்கு உனக்கு கல்யாணம். இல்லப்பா. அப்பா அதுவும் ஓகே சொல்லிச்சுப்பா. ஆக மொத்தத்துல இன்னைக்கு அந்த பொண்ணு கல்யாணம்ப்பா. ஓகே சொல்லிட்டாளா? அப்ப ஒரே மேடல் ஆறு கல்யாணம். கல்யாணம் வீடு கல்யாணம். என்ன கோபி என்னப்பா ரெட்டப்படையில கல்யாணம் பண்ண கூடாதுப்பா? என்னம்மா இது ரெட்டப்படையில கல்யாணம் பண்ண கூடாதுங்கறீங்க? இப்ப கல்யாணமும் நிக்க கூடாது. இப்ப என்னப்பா பண்றது? மாமா இன்னைக்கு நீங்க மாப்ள. ஆமா உங்களுக்கு 60 ஆம் கல்யாணம் நடக்கல இல்ல, அதனால உங்களுக்கு அத்தைக்கு இன்னைக்கு கல்யாணம். அம்மாச்சி ஒரே மேடையில இன்னைக்கு 7 கல்யாணம். உல்லாசமாவானத்துல கூடுகட்ட போறியளே, சந்தோஷமா வாழ்க்கையில ஜோடி கட்ட சேந்தியளே, எங்கெங்கோ பிறந்து இன்பத்தில் இணைஞ்ச மனசே. கல்யாணம் தான் வந்தாச்சுமா, சொந்தமெல்லாம் ஒண்ணாச்சுமா, எல்லாருக்கும் ஜாலி ஜாலி தான், அது கொண்டாடும் கல்யாண வீடுதான். இது கண்ணா பின்னா காதலாகல வீச இவ இமைகள் அசச்சா, வரம் போல நல்ல வரணும்னு புடிச்சா.